வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சமையல் ஒரு அருமையான இன்ஸ்டன்ட்டா உடனடியா பண்ணக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா அவல் பணியாரம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து பணியாரம்னு வச்சுக்கலாம், இல்ல நெய்யப்பம் கூட நீங்க பேர் வச்சுக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும், சட்னு பண்ணிடலாம். அவல் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பணியாரம், ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். நம்ம வெள்ளம் போட்டு பண்ணிருக்கிறதுனால ஸோ வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல கெட்டியான அவல், பார்க்கையிலே தெரியும் உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. பாருங்கள் லேசான அவளும் இருக்கும், நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இது கெட்டியான அவளுங்கிறதுனால அரை மணி நேரம் ஊறணும். நல்லா கழுவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்சுருந்து இந்த அவல் வந்து ஒரு மிக்சி பவுலில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், அதனால் தண்ணி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல. மெஷரிங் கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இதோட சின்னதாக ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே வாழைப்பழம் வந்து நிறைய சேர்த்தோம்னா களி மாதிரி ஆயிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதும். அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஏன்னா வெறும் நம்ம கோதுமை மாவு வாழைப்பழம் சேர்க்கையில் வலுவழுப்புத்தன்மை அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்காக அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்த மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா நல்லா 1.5 கப் அளவுக்கு நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது வந்து இனிப்பு கம்மியாக தான் இருக்கும், நாட்டு சர்க்கரை ஆர்கானிக் சர்க்கரை, அதனால் வந்து 1.5 கப் வந்து எடுக்கிறேன். இனிப்பு வந்து அந்த வெள்ளம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. இது சுத்தமான சர்க்கரைங்கிறதுனால நான் வந்து அப்படியே டைரெக்டாக சேர்க்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் சர்க்கரையில் வந்து ஒரு கொஞ்சமாக 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வடிகட்டிட்டு, பாகு பதமெலாம் தேவையில்லை, வடிகட்டிட்டு இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இதோடவே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருப்பேன், ரொம்ப ஊற்றிட வேணாம், கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. இப்போ இது பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்பவும் கெட்டியாக இல்லை, ரொம்பவும் தண்ணியாக இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம பணியாரம் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே ரொம்பவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாவு மாவாக இருக்கும், வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். இது வந்து நல்ல ஒரு மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம், புளிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்ல புளிப்பு ஏறிடுச்சு. இதில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் பேக்கிங் சோடா யூஸ் பண்ணிக்கலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா சேர்த்திங்கன்னா நல்லா இன்னும் அப்படியே ஓட்ட ஓட்டையாக சூப்பராக வரும். நான் வந்து இன்றைக்கி சேர்க்கலை, நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இல்லை ஊற வைக்க டைம் இல்லைனாலும் நீங்கள் பேக்கிங் சோடா தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பணியாரத்தில் காய வச்சுருக்கேன். இப்போ எல்லா குடியிலையும் எண்ணெயும் நெய்யும் கலந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து தாராளமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். அடுப்பு வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. மீடியத்தில் வச்சு தான் பணியாரம் சுட்டு எடுக்கணும், ஏன்னா வெள்ளம் சேர்த்துக்கிறதுனால கறியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெய் பிடிக்கலன்னா நீங்கள் ஃபுல் எண்ணெயில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் மேலே வந்து நல்ல ஓரளவுக்கு வெந்துருச்சு. இது வெந்துருச்சுனா மட்டும்தான் நீங்கள் திருப்பி விடணும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது உள்ளுக்குள்ளே மாவாக இருந்துச்சுன்னா நல்லா உருண்டையாக வராது. அதனால் வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இது மாதிரி லைட்டாக வெந்திருக்கும், அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சிம்மில் தான் வச்சுருக்கோம், அதனால் கருதாது. நல்லா வேக விடணும், இல்லைன்னா உள்ளுக்குள்ளே வந்து களி மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்குது. அரிசி மாவு சேர்த்தோம்னா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா ரொம்ப அப்படியே மாதிரி வலு கொழுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அரிசி மாவு இல்லைன்னா நீங்கள் ரவை கூட சேர்த்துக்கலாம். அந்த சைடு நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும். இப்போ பாருங்கள் அவல் பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நெய் பணியாரம். இப்போ வந்து எல்லாத்தையுமே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வந்து வடியை விட்டுட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து எண்ணெயில் செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கும். இங்கே வந்து இது ஒரு 2-3 நாளைக்கு கூட வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாகவும் பண்ணிக்கலாம். டைம் இருந்துச்சுன்னா அரை மணி நேரம் ஒரு நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் புளிக்க விட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது புளிக்க ஆரம்பித்தாச்சுன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது ஊற்றுனீங்கனாலே உங்களுக்கு தெரியும், நீங்கள் புளிக்காமல் ஊற்றுறதுக்கும் புளிக்க வச்சு ஊற்றுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ மிக்சர் இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம். இல்லாத இதில் மட்டும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பணியாரம் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. அவல் சேர்த்துருக்கறதுனால நல்லா சாஃப்டாக இருக்குது. நீங்கள் வெள்ளை அவல் வந்து பயன்படுத்துறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது வந்து அதை விட சிவப்பு யூஸ் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கோதுமை சேர்த்துருக்கோம்,
நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஈவினிங் டீ டைம் கூட ஸ்நாக்ஸாக பசங்களுக்கு இது மாதிரி நீங்கள் பணியாரம் சுட்டு கொடுக்கலாம். இதே வந்து ஃபுல்லாக எண்ணெயில் அப்பமாகவும் ஊற்றலாம், பணியாரமாகவும் ஊற்றி எடுத்துக்கலாம். பணியாரம் ஊற்றுனா கொஞ்சமாக எண்ணெய் தேவைப்படும், நீங்கள் அப்பமாக ஊற்றுனீங்கன்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். இது தேவைப்படும். இப்போ பாருங்கள் பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நெய்யப்பம் பணியாரம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், அந்த களி மாதிரி இருக்கிறது வந்து இருக்காது. நம்ம ரைஸ் மாவு சேர்த்துருக்கா, அதாவது அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் அப்பமாவும் ஊற்றிக்கலாம். நான் வந்து காமிக்கணுங்கிறதுக்காக ரெண்டு வந்து எண்ணெயில் அப்பமாவும் ஊற்றி காமிச்சிருக்கேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் பேக்கிங் சோடா உங்களோட விருப்பம் தான், போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். போட்டிங்கன்னா நல்லா ஓட்ட ஓட்டையாக வரும். அதே மாதிரி குளிக்க வச்சும் பண்ணிங்கனாலும் இந்த ஓட்ட ஓட்டையாக வரும். இன்ஸ்டண்ட்டாக ஊற்றும்போது இந்த ஓட்டம் வந்து வராது. அதனால் டைம் இருந்தால் நீங்கள் குளிக்க வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து உடனே கூட ஊற்றிடலாம். அவள் மட்டும்தான் ஊற வைக்கிற நேரம் எடுக்கும். லேசான அவள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சட்டனே ஊறிடும், கனமான அவள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும் ஊறுறதுக்கு. அவ்வளோதான் அருமையான அவள் பணியாரம் இல்லை அப்பம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கிருஷ்ண ஜெயந்திக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த பணியாரம் நான் வந்து ஆர்கானிக் சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இந்த கலரில் இருக்குது. நார்மலான வெள்ளம் இந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து நார்மலாக நம்ம பணியாரம் எந்த கலரில் இருக்குமோ அந்த கலரில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெள்ளம் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் மாற்றி சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கலரும் மாறுபடும். செஞ்சு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.